லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமா மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. நினைச்சனோ அத ஞாபகப்படுத்திட்டு பாத்தியாடி, நந்தினின்னு சொன்ன வார்த்தைக்கே எவ்வளவு டென்ஷனா நானு. இனிமே நந்தினி அவன் மனசுல வர சான்ஸே இல்ல. என் பிளான் ஒர்க் அவுட் ஆகாம போனதா சரித்திரமே இல்ல. என்னடி ஆச்சு உனக்கு, ஏன் இப்ப நடிச்ச? சக்தி எதுக்கிட்டி வண்டியில வரும்போது மேல கைய போட்டு வந்தான். வண்டியில வரும்போது தோல் மேல கை போறது எல்லாம் சகஜம், அதுக்கே நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஏ சக்தியோட கை ஏ மேல மட்டும்தான் படணும். புரியுதா? சக்தியை பார்த்துட்டு வரேன்.
ரத்தம். விடு சக்தி, ரத்தம் வருது சக்தி. வாங்க ஹாஸ்பிடல் போலாம். நான் பாத்துக்கிறேன். ஐயோ என்ன சக்தி நீங்க? கைய காட்டுங்க. ஏன் சக்தி இப்படி பண்ணீங்க? நான் மறக்கணும்னு தான் நினைக்கிறேன். யாராவது ஒரு வகையில ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக கண்ணாடி உடைக்கணுமா? எனக்கு பண்ண துரோகத்துக்கு அவ என் கண்ணில் பட்டா கொலை பண்ணிடுவேன். கோவப்படாதீங்க சக்தி. கோவப்பட்டா உடம்புக்கு நல்லதில்லை. வேறொரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ முகத்துல கரிய பூசிடு. இளம இருக்கிற வரைக்கும் தானே அவ ஆட்டம். அதுக்கப்புறம் யார் அவளை சீண்ட போறா? சக்தி, உங்களை மிஸ் பண்ணதை நினைச்சு அவ வாழ்நாள் ஃபுல்லா வருத்தப்படணும். அதுக்கு உடனே நீங்க கல்யாணம் பண்ணணும் சக்தி. இது போதும். நந்தினி இனிமே உன் வாழ்க்கையில ஜென்மத்துக்கும் வரமாட்டான். உன்னை விட்டுருவேன் சக்தி. நான் தான் சக்தி இனிமே உனக்கு எல்லாமே. சனிய விட்டுச்சுன்னு சந்தோஷமா இரு சக்தி. இனிமேலாவது அந்த நந்தினிய நினைக்காத. மறுபடியும் அவளை பத்தி பேசி என்ன மூட அவுட் ஆகாத. வண்டி எடு.
ஆச்சு உனக்கு? எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்க. ஏய் சொல்லுடி, என்ன ஆச்சு? இல்லடி, சக்தி நடந்துக்கிற விதத்தையும் நீ நடந்துக்கிற விதத்தையும் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நான் ஆசைப்பட்டவன் எனக்கு கிடைக்க போறான்ற சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுவியா, அதை விட்டுட்டு பயந்துட்டு இருக்க? நல்ல பொண்ணு நந்தினி, அவ பல பேர் கூட இருக்கிற மாதிரி மாஃபிங் பண்ணி கெட்டவளாக்குனது நான், அதாண்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னடி கரண்ட் போயிடுச்சு? இரு வர. என்னமோ மர்டர் பண்ண மாதிரி பயப்படுற? மர்டர் பண்ண கூட தப்பிச்சிரலாம், ஆனா மார்ஃபிங்ற விஷயம் சைபர் கிரைம், தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். டென்ஷன் ஆகாதடி, கூல் கூல். நீ ஈஸியா சொல்லிட்டடி, ஆனா என்னால அப்படி இருக்க முடியலையே. பானு, நம்ம நினைச்சதை அடையணும்னா என்ன வேணா செய்யலாம். நம்ம அப்துல் கலாமே கனவு காணுங்கள் அது நிஜமாகும்னு சொல்லியிருக்காரு. என் கனவு நனவு எல்லாமே சக்தி தான். அதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறது பாவம் இல்லையாடி? எதுடி பாவம், எது பாவம்? நான் 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 ஏ சந்தோஷம், அதுதான் ரொம்ப முக்கியம். உன்னோட சுயநலத்துக்காக தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. ஆசைப்பட்டவன் அடையணும்னு நினைக்கிறது தப்பா? டெல்லியில ஸ்டடீஸ் முடிச்சுட்டு இங்க வந்த முதல் நாளே வீட்டுல யாருமே இல்லை. அப்போ பயங்கர மழை, ரெயின், இடி, மின்னல், ரொம்ப பயமா இருந்துச்சு. கரண்ட் வேற கட் ஆயிடுச்சு. பயந்து போய் யாருனே தெரியாம ஒருத்தர நான் கட்டி பிடிச்சேன். அந்த முதல் ஆள் யாருன்னு தெரியுமா? சக்தி. அவனை கட்டி பிடிச்சப்போ இனம் புரியாத ஒரு சந்தோஷம், அது என் லைஃப் லாங்கா தொடரணும்னு ஆசைப்பட்டேன். சக்தி எங்க வீட்டு மாடியில தங்கியிருக்க பேச்சுலர்னு தெரிய வந்தது. அவன் கூட கொஞ்சம் கொஞ்சமா பழகி சிரிச்சு பேசி என் லவ சொல்லணும்னு நினைச்சேன். என் லவ சொல்லலான்னு போனேன். அப்பதான் அவன் நந்தினி போட்டோவை காமிச்சு இவளைதான் லவ் பண்ற, இவளையே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னான். அப்பவே நீ சக்தி மேல வச்சிருந்த ஆசையை விட்டுருக்கணும்டி. மத்தவங்க ஆசைப்படுறதுக்காக நான் ஏன் என் சக்தியை விட்டு கொடுக்கணும்? அவங்களை எப்படி பிரிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கப்பதான் கம்ப்யூட்டர் அறிவாளி நீ என் கண்ணில் பட்ட. உன்னை வச்சு மார்ஃபிங் பண்ணி நந்தினியை கெட்டவளாக்கி நான் நல்லவளாயிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல சக்தியை என் புருஷனாக்கிடுவேன். அவன்தான் உன் லவ்வை ஏத்துக்கவே இல்லையே. அவன் இப்பதான் நந்தினியை விட்டு விலகிருக்கான். அவ இல்லாத குறைய போக்குறதுக்கு நான் அவன் மனசுல எப்படி இடம் பிடிக்கிறேன்னு பாரு. ஒருவேளை நந்தினி திரும்பவும் வந்துட்டா? அவ வர மாட்டா. அது எப்படி நீ அவ்வளவு உறுதியா சொல்ற? அங்கதான் என் மாஸ்டர் பிளானே இருக்கு. சக்தி நந்தினிய கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல என்னை கையெழுத்து போட வர சொன்னான். அப்பதான் அவன் தலையெழுத்தையே நான் மாத்தினேன். என்ன மதிச்சு கூப்பிட்டா அவன்கிட்ட
நானும் நல்லவ மாதிரி பேசி நீ ரெடி பண்ணி கொடுத்த நந்தினியோட மார்ஃபிங் போட்டோவை காமிச்சேன். லேசா நந்தினியை வெறுக்க ஆரம்பிச்சேன். ஒரு தடவை அவகிட்ட சண்டை போட கிளம்பிட்டான். அப்போ நான் தான் தடுத்து நிறுத்தி இப்போ போய் சண்டை போட்டா அவ அழுது புலம்பி தியாகி ஆயிடுவா. அவ எப்படி உன்னை நம்ப வச்சு கழுத்தறுத்தாலோ அதே மாதிரி அவளை கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியில வர வச்சு அனாதியா ரோட்ல விட்டுட்டு வான்னு சொல்லி அவன் கோவத்தை தூண்டிவிட்ட. அப்பதான் நந்தினி அரெஸ்ட் பண்ண பேப்பர் பரண்ல கிடந்துச்சு. அதையும் காட்டி மொத்தமா சக்தி மனசுல இருந்த நந்தினிய தூக்கி வீசிட்டேன். இந்த காதல் இருக்கே அது கண்ணாடி மாதிரி, ஒரு தடவை உடைஞ்சிட்டா அதை ஒட்ட வைக்கவே முடியாது. சினிமால வர வெள்ளி மாதிரி பிளான் பண்ணி பேசுறியேடி. இது ஆரம்பம்தான், செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு. அப்பவும் மார்ஃபிங் பண்ண நீ வேணும். நம்ம விஷயம் வெளியே தெரிஞ்சா ரெண்டு பேருமே கம்பி எண்ண வேண்டியதுதான். அப்ப கூட எப்படி சக்தியை ஜெயிலுக்கு வர வைக்கணும் தான் நான் யோசிப்பேன். உனக்கு பைத்தியம் தாண்டி பிடிச்சிருக்கு. எஸ் 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 பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. சக்தி மேல பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவ எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் பைத்தியம்தான். இன்னைக்காவது போன் அட்டெண்ட் பண்ணணும். கதிர் போன் பண்றான். கதிர் எப்படி இருக்க அண்ணே? நான் நல்லா இருக்கனே, நீங்க எப்படின்னு இருக்கீங்க? ரெண்டு மாசமா போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், போன் சுவிச் ஆஃப் வருது. அது ஒரு நம்பிக்கை துரோகியால என் மொபைல சுவிச் ஆஃப் பண்ண வேண்டியதாயிடுச்சுடா. நம்பிக்கை துரோகியா? யாருனது? அதை பத்தி யாரும் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு தான் என் செல்லையை ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். சரி அதை விட. வீட்டுல அம்மா அப்பா அண்ணங்கள்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்கண்ணே. அண்ணே அப்புறம் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், அதை கேட்டால் நீங்கள் அப்படியே துள்ளி குதிச்சிருவீங்க. இப்போ நான் இருக்கிற சிச்சுவேஷனில் நீ என்ன நியூஸ் சொன்னாலும் நான் பெருசாக எடுத்துக்கிற மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன். எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும், தைரியமாக இருங்க. சரிடா, இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண? அண்ணே நம்ம வெற்றி அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுண்ணே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, ஏன் என்கிட்ட சொல்லலை? உங்களுக்கு ஃபோன் பண்ணா தான் சுவிச் ஆஃப் வருது, நான் எப்படி சொல்ல முடியும்? சரி நம்ம வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு எல்லாரும் யோசிச்சாங்களே, இப்போ எப்படி? அண்ணே அதுக்கு தான் வெற்றி அண்ணன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாருண்ணே. அண்ணன் லவ் மேரேஜா? டேய் கேட்கவே சந்தோஷமா இருக்குடா. சரி கல்யாணத்துக்கு நம்ம சொந்தக்காரங்களாம் வந்தாங்களா? அண்ணே கோயில சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சிட்டாருண்ணே. அண்ணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. அண்ணி வீட்டில் கால் எடுத்து வச்ச உடனே அம்மா உடம்புல அசைவு தெரிஞ்சிச்சுண்ணே. டேய் என்னடா சொல்ற, பழையபடி அம்மா பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? இத்தனை வருஷமா எந்த அசைவும் இல்லாமல் இருந்தவங்க அண்ணி அவங்க கிட்ட பேசினதை பார்த்து லேசா சிரிச்சாங்கண்ணே. அப்புறம் சொல்லு அண்ணே. அண்ணி அம்மா மேல நம்ம குடும்பத்து மேல எவ்வளோ பாசமா இருக்காங்க தெரியுமா? ஒரு தடவை அம்மாவுக்கு அண்ணி சாப்பாடு ஊட்டும்போது அண்ணி முகத்துல துப்பிட்டாங்கண்ணே. நாங்க எல்லாருமே அண்ணி கோவப்படுவாங்கன்னு பார்த்தோம், ஆனா அத அவங்க ரொம்ப ஈஸியா எடுத்துட்டாங்க தெரியுமா? அம்மாவுக்கு உணர்ச்சி இருக்கிறதுனாலதான் இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி சாப்பாடு மறுபடியும் ஊட்டி விட்டாங்கண்ணே. அம்மாவும் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சாப்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அம்மா மேல பாசமா இருக்காங்கன்னா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இதுக்கே இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே, இத்தனை வருஷமா வீட்டுக்குள்ளேயே இருந்த அப்பா இப்போ வெளியில போக ஆரம்பிச்சிட்டாரு தெரியுமா? ஏய் என்னடா சொல்ற, உண்மையாவா? ஆமாண்ணே, பழையபடி தோல்ல துண்டை போட்டு நடந்து அப்பா போற அழகு இருக்கு. எங்கப்பா அதை பார்த்து அம்மாவே துண்டை கொடுக்கற மாதிரி செஞ்சிட்டாங்கண்ணே. நீ சொல்றத கேக்கிறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. அப்பா கம்பீரமா கோயிலுக்கு போய் பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லிட்டு வராருண்ணே. நம்ம வீட்டுல தினமும் சந்தோஷம் தானே. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அண்ணி தானே. டேய் கதிர், அண்ணி பேர் என்னடா? லக்ஷ்மிண்ணே. நீ சொல்றத கேட்கும் போது நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு அந்த கடவுளே அண்ணி அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணே,
தினமும் காலையில அவங்க கந்த சஷ்டி கவசம் சொல்லிக்கிட்டே சாம்பிராணி போட்டு வர அழகு இருக்கே. அடேங்கப்பா, அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கூட்டு குடும்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ சொல்றத கேக்கும் போது அண்ணிய நேர்ல பாக்கணும் போல இருக்கடா. வீட்டுக்கு வாங்க. என்னது, உனக்கு தெரிஞ்சுதான் கேக்குறியா? அம்மா என்ன என்ன சொல்லி வீட்டுல இருந்து அனுப்பிச்சாங்க. இல்ல இனிமே நீ என் மூஞ்சிலேயே முடிக்காத, இந்த வீட்டுல உன் நிழலே படக்கூடாது. அண்ணே, அண்ணே, இல்ல உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன்டா. கவலையப்படாதீங்க, இப்பதான் நம்ம வீட்டுக்கு பழையபடி சந்தோஷம் வர ஆரம்பிச்சிச்சு இல்ல. அண்ணிக்கிட்ட சொல்லி மறுபடியும் உங்களை வீட்டுக்கு வர வைக்கிறேன், தைரியமா இருங்க. ஆமாண்டா, 12 வருஷமா அப்பா வெளியே போகாம இருந்தார். அவரையே மாத்திருக்காங்கன்னா எனக்கும் ஏதாவது நல்லது செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கடா. கூடிய சீக்கிரம் நான் அவங்கள பாக்கணும். ஏ கதிரே, என்னடா பண்ற? அண்ணே, அப்பா கூப்பிடுறாரு, நான் அப்புறமா பேசுறேன், ஓகேவா? சரி. இந்த உலகத்திலேயே அம்மாக்கு பிடிக்காத பையன் நானா தான் இருப்பேன். எந்த ஜென்மத்தில் நான் செஞ்ச பாவமும் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன்.